நெல்லையில் இஎஸ்ஐ மருத்துவமனை செவிலியர்கள் காலவரையற்ற போராட்டம். தமிழ்நாடு இஎஸ்ஐ செவிலியர்கள் சங்கம் சார்பில் சென்னை நெல்லை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். செவிலியர்களுக்கு அபாய படித்தொகை அதாவது ரிஸ்க் அலவன்ஸ் வழங்க வேண்டும், ஆரம்ப நிலை தர ஊதியத்தை ₹5400 உயர்த்த வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளில் மாறுதல் செய்ய வேண்டும் என்பது உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நெல்லை இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு ஆண் பெண் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் அதிகமாக வேலை செய்கிற துறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர் துறை தான். நாங்கள் இரவு பணிக்கும் வரோம், அந்த இரவு பணிக்கான படிகளையும் எங்களுக்கு சரியாக கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி சைல்டு கேர் அலவன்ஸ் அப்படின்னு எங்களுக்கு சைல்டு கேர் லீவ் அப்படிங்கிற ஒரு லீவ் எங்களுக்கு உண்டு. அந்த விடுப்புக்கு போகும்போது எங்களுக்கு பெண்களுக்கு வந்து அரை மாத சம்பளம் தான் எங்களுக்கு தராங்க. இது போல் இன்னும் ஒரு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ரீஜியனில் கேகே நகர் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் உள்ள செவிலியர்களும் இங்கே திருநெல்வேலி ரீஜியனில் நாங்களும் இங்கே பங்கெடுத்துட்ருக்கோம். அகில இந்திய செவிலியர்கள் சங்கமும் அகில இந்திய இஎஸ்ஐசி நர்சஸ் ஃபெடரேஷனும் இணைஞ்சு கடந்த 8 மாதங்களாக வந்து மத்திய அரசு 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரையில் காணப்படுகிறதான குறைகளை எல்லாம் வந்து நிவர்த்தி செய்யணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் கடந்த 8 மாதமாக அரசு எங்களை வந்து அலக்கழித்ததே தவிர எங்களுக்கு வந்து நியாயமான எங்களுடைய கோரிக்கைகளை எதுவும் செவி கொடுக்கல. நாங்கள் கேட்ட மெயின் எங்களுடைய முதல் கோரிக்கையான எங்களோட அடிப்படை ஊதியம் 5400 நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது பற்றி எந்த விதமான ஒரு எழுத்துப்பூர்வமான உறுதியும் எங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து போன மாதம் எங்களை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு உறுதி கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வந்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுறோன்னு சொல்லி. ஆனால் இந்த 1 மாத காலமாக எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்னையிலேருந்து நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுகிற வரை ஓயாது. எங்களுடைய கோரிக்கையான 12 அம்ச கோரிக்கை நிறைவேற்றி மத்திய அரசு என்றைக்கு எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுக்குதோ அன்னைக்கு தான் எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும். அகில இந்திய நர்சஸ் சார்பாக நாங்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறோம். எங்களுடைய போராட்டம் வெற்றி அடைகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்.